சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2018 செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக்கில் இருந்தாலுமே கூட 2018 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போனிச்சு தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு மாசான படம் வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ட்ரீட்டை கொடுத்துட்டுருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு மாசான படம் வந்துட்டே இருக்கு. ஸோ தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2018 வர சினிமாஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் 2018 வந்த தமிழ் சினிமா படங்கள்லேயே ஓப்பனிங் டேல அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்றதோட டாப் 5 லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்து டேரக்ட் பண்ண விஸ்வரூபம் பார்ட் 2ங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேல மட்டும் பார்த்தீங்கன்னா 6.15 crore வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்குங்க. இதில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு நம்ம விக்னேஷ் சிவன் டேரக்ஷனில் சூரிய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க தானா சேர்ந்த கூட்டம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படம் ஓப்பனிங் டே வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.24 crore வசூல் பண்ணியிருக்குங்க இந்த தானா சேர்ந்த கூட்டம். இதில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்க சிவந்த வானம். நம்ம மணிரத்னம் டேரக்ஷனில் ஒரு மல்டி ஸ்டாரர் கேஸ்டோட உருவான படம் தாங்க செக்க. படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்கும் அந்த படங்களில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஓப்பனிங் டே பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது 7.5 crore இந்த செக்க சிவந்த வானம் படம் வசூல் பண்ணியிருக்குங்க. இதில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமராஜா. நம்ம பொன்ராம் டேரக்ஷனில் சிவகார்த்திகேயன் சமந்தா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கலர்ஃபுல்லான பட்டாளமே நடிச்ச படம் தாங்க சீமராஜா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேல எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 13.50 crore வசூல் பண்ணியிருக்குங்க அந்த சீமராஜா படம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டாரோடைய படம் காலா. நம்ம பா ரஞ்சித் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் தாங்க காலா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேல மட்டும் 15.7 crore வசூல் பண்ணி டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் 2018 ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காருங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இப்போ இந்த அஞ்சு படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் எது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.